பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம் ஆர்ஜி கர் மெடிக்கல் ஹாஸ்பிடல் இஷ்யூ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெடிச்சிருக்குங்க வெஸ்ட் பெங்கால் நேற்று சிச்சுவேஷன் கையை மீறி போயிருக்கு ஹவுரா மற்றும் அந்த கொல்கத்தா இரண்டு இடங்கள்லையுமே போராட்டக்காரர்கள் மார்ச் டூ நபன்னா வெஸ்ட் பெங்காலுடைய தலைமைச் செயலத்துடைய பேரு நபன்னா அந்த நபன்னாவை நோக்கி புறப்படுங்கள் வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி ரிசைன் பண்ணனும் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க நேற்று போலீஸ் நூத்தி பேரை கைது செஞ்சிருக்கிறாங்க இது குறித்து வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னர் சி வி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா கொல்கத்தா

போஸ்ட் போல் வயலன்ஸ் அங்கே எப்படி நடந்து தெரியும் பாஜக தொண்டர்களை வேட்டையாடினாங்க திரிணாமுல் காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகாகவும் பாஜக தொண்டர்களை குறி வச்சு தாக்குனாங்க அதெல்லாம் கூட விட்டுலாம் இப்பொழுது வந்து பொதுமக்களை ஏதோ ஆடு மாடுகளை அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க ஆடு மாடுகள் கூட அடிச்சா கூட இப்ப பீட்டா வந்துடும் ஆனா இப்போ மனிதர்கள் அடிக்கிறதுக்கு யாருமே வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க வெஸ்ட் பெங்கால் நடந்துட்டு இருக்கு சர்வாதிகாரித்தனமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல எந்தெந்த மாணவர்கள் எல்லாம் போராடுறாங்களோ அந்த காலேஜுக்கெல்லாம் ஷோ நோட்டீஸ் கொடுக்குறாங்க மம்தா பானர்ஜியோடைய திரிணாமுல் காங்கிரஸ் கவர்மெண்ட் அதுல என்ன எழுதியிருக்குன்னா உங்களுடைய மாணவர்களை நீங்க தான் காலேஜ்குள்ள இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் வெளியே போய் அவங்க போராட்டம் பண்ணினாங்க அப்படின்னா உங்க காலேஜை நாங்க நிம்மதியா நடத்த விட மாட்டோம் அப்படின்னு ஓபனாவே திரட்டு அங்க கொடுக்குறாங்க காலேஜுக்கு ஒரு பக்கம் திரட்டு கொடுக்குறாங்களா இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் எழுதுவாங்க இல்லையா ட்விட்டர்ல ஃபேஸ்புக்கில் இது மாதிரி யாரெல்லாம் மம்தா பேனர்ஜிக்கு எதிராகவும் ரேப் விக்டிம்க்கு ஆதரவாகவும் எதிராக ஜஸ்டிஸ் ஃபார் அந்த டாக்டர் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவர்களை வீடு தேடி சென்று மம்தா பானர்ஜியுடைய போலீஸ் மிரட்டுது அதெல்லாம் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர்கள் இன்னும் பிற பிற மாநிலங்களை சேர்ந்தவங்க சோஷியல் மீடியா எடுத்து போடுறாங்க பாருங்க இங்க வீட்டுக்கு வந்து இந்த போலீஸ் மிரட்டுறாங்க எங்க அம்மா அப்பாவை பிடிச்சி பேசுறாங்க உங்க பொண்ணை கட்டுப்படுத்துவீங்க உங்க பையனை கட்டுப்படுத்துவீங்க வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் எதிராக பேசக்கூடாது என்று மிரட்டுறாங்க இன்னொரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ் சேர்ந்த ஒரு நபரே வந்து எழுதுறாரு அதுல என்ன எழுதுறாருன்னா எக்ஸாண்டல ஒரு பதிவு போடுறாரு அந்த பதிவுல சிபிஐ இந்த கேஸை வந்து சரியாவே நடத்துலங்க சிபிஐக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியல சிபிஐ நீட்ஸ் டு ஆக்ட் ப்ராப்பர்லி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சிபிஐ வந்து அரஸ்ட் பண்ண வர்றதுக்கு போயிட்டு ஹை ஹைகோர்ட் போயிட்டார் வெஸ்ட் பெங்கால் ஹைகோர்ட் போயிட்டு எனக்கு முன் ஜாமீன் கொடுங்க சிபிஐ என்ன அட்டாக் பண்ண பாக்குறாங்க நான் வந்து எதிர்கட்சினால அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு வெஸ்ட் பெங்கால் நடக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா வாட்டர் கேனன் வச்சு அதாவது தண்ணியை பீச்சி அடிச்சு கலக்கிறாங்க கூட்டத்தை அதுவும் மாணவர்கள் போராட்டம் இப்போ பாஜக போராடுறாங்க என்றால் அதை நீங்க கலைக்கிறீங்கன்னா சரி அரசியல் காரணங்களுக்காக ஏதோ பண்றோம் ஆனால் மாணவர்களை இப்படி வாட்டர் கேனன் வச்சு பீச்சு அடிச்சு டிஸ்போஸ் பண்ற அளவுக்கு அங்க சுச்சுவேஷன் இருக்கு இதுவே ஒரு பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் நடந்தா எந்த அளவுக்கு பொங்கி இருப்பாங்க மீடியா நினைச்சு பாருங்க அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன் கொஞ்சம் பாருங்க

ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இதுதான் பாஜகவுடைய தலைவருக்கே அங்கே பாதுகாப்பு இல்லைன்னா சாதாரண பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் தான் கேட்டு வராங்க ஒரு பக்கம் சட்ட விஷயம் கேட்டு இன்னொரு பக்கம் இது இது மாதிரி தலைவர்கள் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் கவர்மெண்ட்டே போராட்டக்காரர்கள் அளக்குறதுக்காக போலீசை ஏவி விடுது இன்னும் நிறைய நடவடிக்கை இருக்குது வெஸ்ட் பெங்காலில் மக்கள் கொதித்தெழுந்து மம்தா பானர்ஜி என்ற சர்வாதிகாரிக்கு எதிராக அவர்களுடைய குரலை பதிவு நிறைய போடுறாங்க ஆனால் இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜிக்கு எதிராக போராடக்கூடிய மக்கள் இதே மாதிரி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க ஆனா ரிசல்ட் என்னவா இருந்ததுன்னா வெஸ்ட் பெங்காலில் உள்ள நாற்பத்தி ரெண்டு பாராளுமன்ற தொகுதிகளில் இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் தான் அங்க வெற்றி அடைஞ்சிருந்தாங்க இதுக்கு முந்தைய தேர்தல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பதினெட்டு இடங்களை ஜெயிச்சிருந்தாங்க பதினெட்டு இடங்களை ஜெயிச்சிருக்காங்க இந்த முறை சந்தேஷ்காளி இன்சிடன்ட் நடந்ததுக்கு பிறகாக சந்தேஷ் சந்தேஷ்காளி இன்சிடன்ட் நடந்த பாராளுமன்ற தொகுதியிலே திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க என்ன ப்ரடிக்ஷன் எல்லாம் வச்சுன்னா பிஜேபி நம்பர் ஒன் பார்ட்டி வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வெஸ்ட் பெங்காலில் நம்பர் ஒன் பார்ட்டியாக பிஜேபி வரப்போறாங்க இதுக்கு என்ன தெரியுமா காரணம் சொல்றாங்க இந்த ஒரு சரிவுக்கு என்னவா இருக்கும் கேண்டிடேட்ஸ் அவங்க மேபி பிஜேபி அங்க சரியா போடாம இருக்கலாம் ஒரு கன்சாலிடேஷன் நடந்து முஸ்லிம் வாக்குகள்லாம் காங்கிரஸ்க்கு கிடைக்காம திரிணாமுல் காங்கிரஸ் கிடைச்சிருக்கலாம் இன்னொரு மிக முக்கியமான காரணம் பாஜக தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் நடந்து மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்தோம் எழுபத்தி ஏழு சீட்டுகள் நாங்க வெற்றி பெற்றோம் பிஜேபி வரலாறு அதிகபட்சமான சீட்டு கிட்டத்தட்ட திரிணாமுல் காங்கிரஸ் பாஜக எழுபத்தி ஏழு சட்டமன்ற தொகுதிகள இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெஸ்ட் பெங்கால் சட்டமன்றத்துல ஜெயிச்சாங்க அதற்கு பிறகு நடந்த வன்முறையை பாஜக மேலிடம் கண்டுக்கவே இல்லை நீங்க ஒவ்வொரு பிஜேபி தொண்டராக குறிவைத்து தாக்கப்பட்டோம் நாங்கள் அதற்கு பிறகு பாஜக காரிய முறையில் இருக்கும் இல்லையா அது டவுன் ஆயிடுச்சு நமக்காக நம்ம போய் வேலை செஞ்சோம்னா பேசுறது கூட யாரும் இருக்க மாட்டாங்க நம்ம தாக்கப்பட்டோம்னாலும் அதை கேட்க நாடு கிடையாது என்று பாஜக டவுன் ஆனதுனால தேர்தல் வேலைகளை செய்வதில் மிகப்பெரிய சுணக்கம் காட்டியிருக்காங்க ஒரு அச்சம் பாஜக இருந்திருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ்க்கு அந்த கிடையாது ஓப்பனாக அவங்க ரவுடிசம் பண்ணுவாங்க பண்ணுவாங்க ஏன்னா ஒட்டுமொத்த மாநிலமும் அவங்களோட சொத்து என்று அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அதனால ஒரு இந்த பிஜேபி ஒர்க்கர்ஸ் மட்டும் சரியாக வேலை செய்திருந்தால் பிளஸ் இப்ப வரக்கூடிய தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வருது இல்லையா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நீங்க பிரசிடன் போட்டு தேர்தலை முறைப்படி நடத்தினா கள்ள போட்டு போடாம திரிணாமுல் காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் கொஞ்சம் அடக்கி வச்சுருக்கா அங்க பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கொல்கத்தால இருந்து அடுத்து இந்திய லைன்ஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பாத்துருவாங்க நம்ம டெய்லியுமே வந்து ஒரு ஷோ பண்ணலாம்னு நினைக்கிறேன் இந்திய லைன்ஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல என்னென்ன இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாம் அந்த அளவுக்கு தாங்க டெய்லி ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நம்ம சவுத்துக்கு வந்துருவோம் கேரளாக்கு போவோமா கர்நாடகாக்கு போவோமா

செஞ்சிருக்காங்கன்னு கூட தெரியல இந்த இடத்துல ஒரு சில நபர்கள் பிரச்சனை எடுத்துக்கிறாங்க உதாரணத்துக்கு கேரளாவில் நடிகர் சங்க தலைவர் மோகன்லால் அவர்கள் ரிசைன் பண்ணியிருக்காரு இன்னும் நடிகர் சங்கத்துக்குள்ளே ஒரு சலசலப்பை ஏற்படுத்திருக்கு யார் தலை உருளை போகுதோ யார் எக்ஸ்போஸ் ஆக போகிறோமோ என்ன நடக்க போகுது ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் மூலமாக என்று தெரியவில்லை ஸோ இப்படி தான் இருக்குது கேரளாவோட சூழல் அடுத்து கர்நாடகா போயிருவோம் அடுத்தது கர்நாடகாவுக்கு போயிடுவோம் ஏற்கனவே கர்நாடகாவுடைய கவர்னர் தவார்ஷன் கேக்லட் ஏற்கனவே சித்தராமையா அவர்கள் மேலே அந்த கேஸ் அவை விசாரிக்கலாம்னு கோ கொடுத்துருந்தாரு நாளைக்கு ஆகஸ்ட் இருபத்தி மூம்பதாம் தேதி வரை அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வரப்போகுதுங்க மல்லிக அர்ஜனோ கார்கேவும் இதே மாதிரி ஒரு விஷயத்தில் அங்க சிக்குவார் அப்படின்னு அங்க எதிர்பார்க்கப்படுது மல்லிகர்ஜன கார்கேவும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் வச்சிருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டுக்கு இதே மாதிரி கர்நாடகாவுடைய நிலங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க இது குறித்தும் விரைவில் கவர்னர் தவார்ஷேன் கேக்லட் முடிவெடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதற்கு என்ன சொல்றாங்க அகைன் இங்க வந்து கவர்னர் வச்சு மிரட்டறாங்க பாஜக இப்படி இங்க தமிழ்நாட்டை சொல்றாங்களோ அதே மாதிரி கர்நாடகாவில் சொல்றாங்க ஆமா சித்தராமையா அவர்கள் சொல்றது தொடர்ச்சியா சமூக நீதிக்கு நான் ஆதரவா இருக்கிறேன் அங்குள்ள பெண்களுக்கு அந்த ஃபைவ் கேரண்டைட் கேரண்டைட் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல அதுக்கெல்லாம் நான் ஆதரவா இருக்கிறேன் சோசியல் ஜஸ்டிஸ்க்கு ஆதரவா இருக்கிறேன் ஃபார்மர்ஸ்க்கு ஆதரவா இருக்கிறேன் அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறேன் ஆதரவா இருக்கிறேன் அதனாலதான் பாஜக என்ன டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஃபண்டு மாத்தினீங்களா இல்லையா பிளாட் எடுத்து அங்கே கொடுத்தீங்களா இல்ல இதுக்கு பதில் சொல்லுங்கன்னா எங்கெங்கயோ சுத்திக்கிட்டு இருக்காரு அடுத்து ஒரு மிகப்பெரிய இடி அடி இந்திய அலையன்ஸ்க்கு விழுந்திருக்கு என்னது ஒரு மிக முக்கியமான இந்திய அலையன்ஸ் லீடர் பிஜேபி பண்ண போறாரு அதுவும் நான்கு மாநில தேர்தலுக்கு முன்னதாக அது யாரு அது யாருங்கறத ஒரு சர்ப்ரைஸாக வச்சுக்கலாம் இந்த நான்கு மாநில தேர்தல் நடைபெறதுல அவரு இந்த அவருடைய வருகை பாஜகவுக்கு வரக்கூடிய வருகை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அந்த நபர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பதிவு பண்ணுங்க நாங்க அவரை பத்தியும் அவரு பாஜகவுக்கு போறதுனால என்ன இம்பாக்ட் ஏற்பட போகுது பாஜக அப்படிங்கறத பத்தியும் அடுத்த வீடியோல சொல்றோம் அது வரைக்கும் எங்களோட இணைந்திருங்க நன்றி கருப்பு அது சனீஸ்வரன் பகவான் வந்து இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோ வீடியோக்கள் மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம்